மிக முக்கிய தகவல். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தற்சமயம் ரிப்பன் மாலையில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு அதிகாரிகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஆலய கல்லோர மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது 29/11/2023 அன்று நீர்த்தேக்கங்கள் நீர் மேலாண்மை செய்வது, 437 முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலம் மீனவர்களுக்கு பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை தகவல் வழங்குவது, பாதிப்பு உள்ளாகக்கூடிய பகுதியில் இருந்து பொதுமக்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது, 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் மற்றும் இதர நிவாரண மையங்களை அனைத்து அடிப்படை வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருப்பது ஆகிய அனைத்து முன்னெச்சரிக்கைகளும் மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டிருந்து தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ள மீன்பிடி படகுகள் 29 கரைக்கு திரும்புமாறு மீனவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை வழங்கப்பட்டிருந்து தெரிவித்த நிலையில் தற்சமயம் 420 படகுகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கண்காணிப்பு பணிகளுக்கு மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள இந்திய ஆட்சி பணி அலுவலர்கள் தொடர்புடைய மாவட்டங்களுக்கு விரைந்து சென்று மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 200 வீரர்கள் கொண்ட 8 குழுக்கள் மற்றும் தேசிய பேரிடர் படையின் 225 வீரர்கள் கொண்ட 9 குழுக்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் மேற்கொள்ள விரைந்துள்ளனர். 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்களில் 4967 நிவாரண முகாம்களும் அனைத்து மாவட்டங்களில் தயார் நிலையில் உள்ளன. மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் மற்றும் மாவட்ட அளவிலான அவசர செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் கூடுதலாக அலுவலர்களுடன் இயங்குகின்றன. புயல் கனமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல் டிஎன் ஸ்மார்ட் SMART செயலி மூலமாகவும், ட்விட்டர், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் செம்பரமாக்கம் நீர்த்தேக்கங்கள் 1500 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 5.23 லட்சம் நபர்களுக்கு எச்சரிக்கை குறுஞ்செய்தி வழங்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 30 காலை 8 மணி முதல் புழல் நீர்த்தேக்கங்களில் 2000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் பொதுவான முன்னெச்சரிக்கை நடைமுறை மூலமும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதி மற்றும் மாவட்டங்களுக்கு என நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர்கள் தொடர்புடைய பகுதிகளில் முகாமிட்டு முன்னெச்சரிக்கை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதியில் தமிழ்நாடு கமாண்டோ படையினர் சார்ந்த 50 வீரர்கள் கொண்ட 2 குழுக்களும், தமிழ்நாடு பேரிடர் மீட்படையினை சார்ந்த 25 வீரர்கள் கொண்ட 1 குழுவும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் 162 நிவாரண மையங்கள் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தாழ்வான பகுதியில் மழைநீரை வெளியேற்ற 296 நீர் இறைப்பான்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆய்வின் போது குறிப்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் இந்திய நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, துணை மேயர் மகேஷ்குமார், வருவாய் நிர்வாக ஆணைய கூடுதல் தலைமைச் செயலர் திரு எஸ் கே பிரபாகரன், சென்னை மாநகராட்சி ஆணையர், தலைமைச் செயலாளர் மற்றும் கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தார்கள். மேலும் தாழ்வான பகுதியுடைய மக்களை மீட்பதே முதன்மை நோக்கமாக இருக்கிறது மற்றும் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த நிலையிலும் தண்ணீர் தங்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதியில் முழுமையாக வெளியேற்றுகிற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், 162 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக இந்த அறிக்கையின் மேல வெளியிட்டுகிறார். தாழ்வான பகுதியில் மக்களுக்கு தொடர்ந்து அவர்களை மீட்பு பணியும் நடைபெற்றுள்ளதாகவும், தேசிய பேர மீட்புக் குழுவினை கொண்டு அனைத்துமே கண்காணித்து வருவதாகவும், அவர்களை பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு சமூக கொண்டு செல்வது மற்றும் தேவையான உணவுகள் வழங்குவதற்கும் அனைத்து பணிகளும் செய்யப்படும் அரசு நிர்வாகம் முழுமையாக முடுக்கிவிட்டப்பட்ட நிலையில் தொடர்ந்து பணிகள் மேற்கொண்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்.